உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதமான கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கனாவே உங்களை ஒரு மாபெரும் மாயை சூழ்ந்து மறைத்து உங்களையே அறியாம உங்களை லாக் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கோம், அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம், வாத்தியாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம், ரோட்ல போறவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம். எல்லாமே தெரியுது. இன்னைக்கு எதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியாம இருக்கு. இதை சொன்னா அது தெரியும்பீங்க, அதை சொன்னா அதுவும் தெரியும்பீங்க, இதை சொன்னா எல்லாமே தெரியுங்க எனக்கு. நீங்க எங்க ரிசல்ட் எங்க சரி எல்லாம் தெரியுது, ஏன் இன்னும் ரிசல்ட் வரல? அறிமுகம் வந்து யூடியூப் மூலமாக தான் கிடச்சிது. புதுசாக ஒருத்தவங்க ஆன்மீகத்தில் அனுபவமே இல்லாதவங்க கூட பார்த்தா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கண்டினியூ பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ பார்ப்போம், அடுத்த வீடியோ பார்ப்போம்னா ஒன்றுக்கு ஒன்று கண்டினியூ கனெக்ஷன் இல்லாமல் தனித்தனித்தனியாக போயிட்டே இருக்காது. எண்டே இல்லை உங்கள் வீடியோ இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதை பார்த்த உடனே சரி லைவில் சாரை வந்து பார்க்கணும், அவர் ப்ரோக்ராம் கேட்கணும்னு அவங்க தான் ஆசைப்பட்டாங்க. ரெண்டு பேரும் வந்தோம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அடிச்சுக்கிறேன் போய்கிறேன்றதோட உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்தீங்க. மெயினா இந்த வாழ்க்கையை மனிதன் வாழ்வது எதற்காக அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கோம், அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம், வாத்தியாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம், ரோட்டில் போகிறவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, ஆமாவா இல்லையா? நமது வாழ்க்கையே முழுக்க முழுக்க நம்ம வந்து இப்படியே நம்ம வீட்டுக்காரங்களுக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம மனைவிக்காகவும் நம்ம அப்பாக்காகவும் நம்ம அம்மாவுக்காகவும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையை நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள்? இவ்வளோதான் என் கேள்வி. முதல்ல எப்படி வாழணும் தம்பி, முதல் கேள்வி. ரெண்டாவது, ஆல்ரெடி நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஏன் நல்லா வாழணுன்ற கேள்வி. ரெண்டு சினாரியோ தான் ஒஸ்ட் சினாரியோவில் இருக்க போகுது. ஒன்று எப்படி வாழணும், இன்னொன்று நான் நல்லா தானே இருக்கேன். எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற விருப்பத்தில் இருந்தாலும் நீங்கள் அடைய வேண்டிய தூரம்ன்றது நிறைய இருக்குது. நான் ஏன் போகணும், ஆல்ரெடி நல்ல நிலையில் தானே இருக்கேன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் சென்று அடைய வேண்டிய தூரம் என்பது வெகு தொலைவில் உள்ளது. புரியுதா நான் சொல்கிறது? காரணம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதமான கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கனாவே உங்களை ஒரு மாபெரும் மாயை சூழ்ந்து மறைத்து உங்களையே அறியாமல் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். ஒருத்தனை கெடுக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? அவன் நாசமாக போகணுன்னு நீங்கள் திட்ட வேணாம், அவன் வீணாக போகணுன்னு தவம் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அவனுக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு ஒரு ஐஃபோன் ஒன்று கையில் எடுத்து கொடுத்து 24 மணி நேரம் ஹைஸ்பீடு இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்து வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல பெட்டையும் கொடுத்துட்டு விட்டுருங்க, அவனே நாசமாக போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அவனை, ஏனென்றால் அவனால் அடுத்த கட்டம் யோசிக்க முடியாது. அவன் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகி அவனது மைண்ட் வந்து அதுக்கு பழக்கமாயிடும். எப்போ அவனோட மைண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு பழக்கமாகி விடுகிறதோ வெளியே அவன் வந்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏனென்றால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவனை ஒரே ரூமில் அப்படி நீங்கள் பழகப்படுத்திருக்கீங்கன்னா ஒரு வருஷம் அவன் மைண்டு லேர்ன் பண்ணியிருக்கு. தூங்குனா எப்படி போதையிலேயே போய் கையில் ஏதாவது எடுக்கிறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே படுத்துக்கிட்டே எப்படி சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டே எப்படி ரிமோட் அமுத்துறது, எப்போ பார்த்தாலும் மொபைல்லேயே எப்படி 24 மணி நேரம் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்கிறதுன்னு சொல்லி அவனது மனம் மொத்தமும் அதற்கு பழகி விடுகிறது என்பதால் அவனே நினைத்தாலும் அவனால் உடனே வெளியே வர முடியாது. இதுக்கு பேர் தான் அடிக்ஷன்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது இந்த அடிக்ஷன்றது? முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, குடிபோதைக்கு அடிமையாகிறது தான் அடிக்ஷன், ஒரு பெண்ணை வந்து புணர்றதுக்கு அதில் போய் அடிமையாகிறது தான் அடிக்ஷன் நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை அடிக்ஷன், அதுவும் அடிக்ஷன் தான். பட் அடிக்ஷன்னா என்னன்னா எந்த ஒரு செயலையும் உங்களது அனுமதி இல்லாமல் உங்களது கவனம் இல்லாமல் உங்கள் மனம் தூண்டி அந்த செயலை செய்ய வைத்து விட்டது என்றால் அதற்கு பேர் அடிக்ஷன். அவ்வளோதான், கிளியரா இருக்கா நான் சொல்றது? புரியுதா? பிறக்கும் போது ஜீரோல இருந்தீங்க, மைண்டு ஜீரோ ஸ்டேட்ல இருந்தா, அதனாலதான் எதை பார்த்தாலும் சிரிச்சிங்க. ஒரு குழந்தை மாதிரி பட்டாம்பூச்சியை பார்த்தா சிரிப்பீங்க, லைட்டை பார்த்தா சிரிப்பீங்க, காரை பார்த்தா சிரிப்பீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சிரித்தா ஏதோ மென்டலாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மையே உச்சகட்ட ஞானம். தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே தெரியுது. இன்றைக்கி எதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதை சொன்னால் அது தெரியும்பீங்க, அதை சொன்னால் அதுவும் தெரியும்பீங்க, இதை சொன்னால் எல்லாமே தெரியுங்க எனக்கு. நீங்கள் எங்கே ரிசல்ட் எங்கே சரி எல்லாம் தெரியுது, ஏன் இன்னும் ரிசல்ட் வரல?
எல்லாவற்றையும் தெரிந்திருப்பதற்கு பெயர் ஞானம் அல்ல, எல்லாவற்றையும் புரிந்திருப்பதற்கு பெயரும் ஞானம் அல்ல. ஏதோ ஒன்றை உணர்வு பூர்வமாக ஆழமாக உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அதுதான் ஞானம். இதை திருவள்ளுவர் ரொம்ப கிளியராக சொல்லி புரிய வச்சிட்டார். ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ தான் வேலை இந்த உலகத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, பிறவி என்பது பெரும் கடல்பா, இந்த பெரும் கடலை நீங்கள் நீந்தி கடந்து தான்ப்பா ஆக வேணும். நீங்கள் செய்கிற வேலையே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை செய்கிறது, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தேவையான வேலை செய்கிறது, ஊர் சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது, இதே நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்ல, இதெல்லாம் டைம் பாஸ்க்கு பண்ணக்கூடிய வேலைகள். வீடு கட்டுறது, குழந்தைய பார்த்துக்கிறது, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, மற்ற எல்லாரையும் பார்த்துக்கிறது எந்த செயல் என்று அவர் சொல்கிறார் என்றால், இது அனைத்தும் உங்களது லைஃப்பில் டைம் பாஸுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள். ஆனால் இந்த பார்ட் டைம் ஜாபை கடந்து உங்களது ஃபுல் டைம் ஜாப் எது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், சத்தியமாக அடித்து சொல்கிறேன், நீங்கள் இறைவனை அடைய வேண்டியது மட்டும்தான் நான் சொல்ல. திருவள்ளுவரே சொல்கிறார், நமக்கு கை கால் இருப்பது, தலை இருக்கிறது, உடம்புல ரத்தம் ஓடுறது, எலும்பு இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, அனைத்திற்கும் மூல காரணம் என்னவென்றால், இந்த உடம்பில் உயிர் இருக்கும் போதே நீங்கள் இறைவனை கண்டுவிட வேண்டும். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.